அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு நசீஃபா சமையல். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு சமோசா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சமோசான்றதுல பாருங்கள் எல்லாத்துக்குமே பிடிக்கும், பிடிக்காதவங்களே கிடையாது. ஆனால் சமோசா செய்யணுண்டா அது ஸ்வீட் செஞ்சு நமக்கு நிறையவே இருக்கும். அப்படி இல்லாமல் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு சமையல் செய்ய தெரியாதவங்க கூட ஈஸியாக செய்கிற மாதிரி இன்றைக்கி நான் சமோசா ரெசிபி நான் செய்ய போகிறேன். ஏன்னா நம்ம ஒரு 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம், மொறு மொறுன்னு சூப்பராக. வாங்க நம்ம எவ்வளோ ஈஸியாக செய்ய போகிறோம் வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நம்ம ஒரு கடாயில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கறலாம். 2 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி நம்ம போட்டுக்கறலாம். ஏன்னா இப்போ வந்து நம்ம வந்து காளான் ஸ்டப்பிங் தான் செய்ய போகிறோம். அப்படி செய்யலை நம்ம வந்து வெங்காயத்தை இதே மாதிரி சன்னமாக நம்ம செஞ்சுக்கிட்டால் நமக்கு நல்லா சூப்பராக வரும். 1 பச்சை மிளகாய் பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கறலாம். போட்டுட்டு 2 நல்லா கலந்து விட்டு நல்லா வதக்கிட்டு இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கறலாம். போட்டுட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நான் கொடமிளகா வந்து 1/2 கொடமிளகாவை அதையும் கொஞ்சம் நல்லா பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கிறேன். போட்டு இப்போ எல்லாத்தையும் நல்லா நம்ம 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கறலாம். வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம மசாலா பொடி வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு தூள் போட்டுட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் போட்டுக்கலாம். போட்டு இப்போ நம்ம மசாலாவை நல்லா கலந்து விட்டுக்கறலாம். கலந்து விட்டுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு தயிர் விட்டுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு தக்காளி பேஸ்ட் நம்ம போட்டுக்கறலாம். போட்டுட்டு இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கறலாம். கலந்து விட்டுட்டு தேவையான அளவுக்கு சால்ட் போட்டுட்டு சிம்மில் வச்சு இப்போ நீங்கள் அந்த மசாலா எல்லாம் நீங்கள் வதக்கி விடுங்க. அப்போ தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ மசாலாலாம் நல்லா பச்சை வாசம் போன பிறகு இப்போ நான் 200 அளவுக்கு நான் காளான் எடுத்திருக்கேன். அதையும் கொஞ்சம் பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கறலாம். போட்டுட்டு இப்போ மசாலாவோட நல்லா கலந்து விட்டுக்கறலாம். காளானில் எப்போவுமே பாருங்கள் நமக்கு தண்ணி இருக்கும். அதனால் தண்ணி விடாமல் ஃபஸ்ட்டு அந்த காளான் தண்ணியிலே நம்ம கொஞ்சம் நேரம் வேகட்டும். வெந்த பிறகு நமக்கு அதுக்கு பிறகு பாருங்கள் 1 ஸ்பூனில் வந்து நான் 1 பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு நான் தண்ணி விட்டுக்கிறேன். தண்ணி விட்டுட்டு நம்ம அதையும் நல்லா கலந்து விட்டுக்கறலாம். ரொம்ப தண்ணி விட வேணாம். கலந்து விட்டுட்டு சிம்மில் வச்சு மூடி போட்டு 1-2 நிமிஷம் நம்ம வேக வைப்போம். காளான் வந்து நமக்கு எப்பவுமே பாருங்கள் சீக்கிரமாக வெந்துடும். இப்போ நமக்கு நல்லா வெந்து இந்தளவுக்கு ட்ரையாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு ஸ்டப்பிங்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நமக்கு எண்ணெய் பிடிச்சி இழுக்காமல் இருக்கும். சமோசா இன்றைக்கி நம்ம ஈஸியாக செய்ய போகிறோம். இப்போ வந்து நான் 400 கிராம் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். மைதா மாவு போட்டுட்டு கொஞ்சம் சால்ட் விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி விட்டு இப்போ நம்ம நல்லா தெளித்து நம்ம நல்லா மாவு பிணைஞ்சிக்கிறலாம். மாவு வந்து நம்ம எப்படி வந்து சப்பாத்தி இதெல்லாம் பிணைவோமோ அந்தளவுக்கு கொஞ்சம் நல்லா நெல்கள் இல்லாமல் கெட்டியும் இல்லாமல் நம்ம இந்தளவுக்கு பிணைஞ்சி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நல்லா கையால் 1-5 நிமிஷம் நல்லா நம்ம பிணைஞ்சி விட்டுட்டு அதுக்கு மேலே லைட்டாக எண்ணெய் ஊற்றி நல்லா நம்ம காய விடாமல் நம்ம இருக்கிறதுக்கு ஈர துணியை மேலே போட்டுக்கறலாம். போட்டுட்டு 1/2 மணி நேரம் நமக்கு நல்லா அந்த மைதா மாவு ஊறட்டும். அப்போ தான் நமக்கு செய்கிறப்ப நல்லா சாப்பிட்டாவும் நல்லா மொறு மொறுண்டு நல்லாயிருக்கும். பரத்துறதுக்கு நம்ம கொஞ்சம் லேசாக நல்லா வரும் நமக்கு சமோசா. இப்போ மாவை எடுத்து 2 நிமிஷம் நல்லா கையால் நல்லா பிணைஞ்சி விட்டுக்கறலாம். பிணைஞ்சி விட்டுட்டு இப்போ நம்ம பூரி சுடுறதுக்கு எவ்வளோ மாவு எடுப்போமோ அதை விட கொஞ்சம் கூட எடுத்தால் போதும் நமக்கு. எடுத்து நல்லா ரவுண்டாக நம்ம பரத்திக்கிறலாம். படுத்திட்டு ரொம்ப ஈஸியாக நம்ம செய்ய போகிறோம் இன்றைக்கி சமோசானால. எல்லாத்துக்குமே பிடிக்கும். சின்னவங்கலேருந்து பெரியவங்கள வரைக்கும் பிடிக்கும். குட்டீஸ்க்கெலாம் சொல்லவே வேணாம், ரொம்ப பிடிக்கும். அதை நம்ம இப்படி ஈஸியாக நம்ம சீட்டு எல்லாம் தயார் பண்ணால் நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது பாருங்கள் ரொம்ப ஈஸியாக, அதே நேரம் அதே டேஸ்ட்டு, அதே ருசியில் இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கு. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ இதே மாதிரி ரவுண்டாக நம்ம படுத்திட்டு அதை ரெண்டாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு சும்மா தண்ணி இருக்கு பாருங்கள், தண்ணி எடுத்து நம்ம அந்த ஃபுல்லாக நம்ம அந்த ரவுண்டாக இருக்குது பாருங்கள், அது ஃபுல்லாக நம்ம தடவிக்கலாம். தடவிட்டு நம்ம எடுத்து நம்ம செஞ்சு வச்சுருக்க காளான் ஸ்டப்பிங் எடுத்து வச்சுட்டு இப்போ இந்த முனையிலேருந்து அந்த முனைக்கு நம்ம ஃபுல்லாக வந்து இதே மாதிரி 2 சைடு நல்லா கவர் பண்ணிக்கலாம். திருப்பி உங்களுக்கு ஒன்று நான் செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த முனையில் வந்து அந்த முனையை நம்ம வந்து கரெக்டாக இழுத்து நல்லா இழுத்து போட்டுருங்க. அதேமாதிரி இந்த முனையில் இதே மாதிரி வந்து இழுத்து நம்ம நல்லா கவர் பண்ணுற மாதிரி போட்டுக்கறலாம். போட்டுட்டு கையால் பாருங்கள் அதை நல்லா நம்ம வந்து அமைக்கி விட்டுக்கறலாம். நம்ம தண்ணி ஊற்றிருக்கனால நல்லா தண்ணி நம்ம செஞ்சுருக்கனால நல்லா நமக்கு கவர் ஆகிக்கிறோம். இப்போ நம்ம எண்ணெய் காஞ்சவொடனே நம்ம வந்து எப்பயும் நம்ம சமோசா சுடுற மாதிரி சுட்டு எடுத்துடலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். மொறு மொறுன்னு சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அது நம்ம இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக நம்ம காளானை வச்சு ஸ்டப்பிங் செஞ்சுருக்கோம். அதனால் சாப்பிடையில் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு உண்மையிலே. மாஷால்லாம் இதை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை மட்டும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க.